மேடையில் வீட்டிலிருக்கும் பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை ஒரு சிறிய உரையை உங்கள் முன் நிகழ்த்துவோம். எங்களுடைய மூலிகை மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் 1986 நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1991 நம்முடைய அரசு அங்கீகாரம் பெற்று மருந்துகளை சிறிய அளவில் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவிலே கைச்சிங்க சித்தாயிரத்தில் அமைச்சர் தயாரிக்கின்ற ஃபேக்டரி நாமக்கல் தான் முதல் யூனிட்னு சொல்லி பெருமிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய கமிஷனர் ஐயாவும் நான் ஒரு முறை சந்தித்த போதே தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு தயாராக எங்களுடைய நாங்கள் யாரும் தெரியாது, எங்கள் பேரவர்கள் தெரியாது, ஆனால் உடனடியாக எந்த உதவினாலும் என்ன கேட்கணும் சொன்னாங்க. அந்த நல்ல ஒரு உள்ளத்துக்கு நீண்ட ஆயுதம் கொடுக்க ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துல காசுகளாக வேண்டி கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், வெளியே தெரியாம தமிழ் மருத்துவத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யும் அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த பேச்சை கேட்டால் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நிறைய ஸ்லோவா தான் வேலை செய்யும். நம்ம மருத்துவத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போர்வை போர்த்தப்பட்டுள்ளது. அப்படியே இல்லைங்க, கடந்த 1986 இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 37வது கால பயணத்தில் 2 செகண்ட்ல கியூர் பண்ணிட்டு 2 செகண்ட்ல ஃபீவர் காய்ச்சல் நம்ம மருத்துவத்தில் இருக்கு. நாங்கள் நிறைய நோயாளிகள் என்னுடைய மருத்துவமனைகள் நாமக்கல், சேலம், ஈரோடு, சென்னை, மலேசியா, கோலாலம்பூர் எல்லாம் இருக்குங்க. 2 செகண்ட்ல கியூர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சக்கரை வியாதி மிகப்பெரிய நாங்கள் ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றோம். சக்கரை வியாதிக்காரர்களுக்கு இந்த கால் நெரிசல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சூசைட் பண்ணிட்டு சேர்த்து போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க சில பேர். அதையும் அப்படிதான், 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கால் நெரிச்சல் குறைந்து கால் திருச்சிலு இருக்க மாதிரி பண்ணிடுவோம். 2 வாரங்களில் கால் ஏழு மதமதப்பு நன்னஸ் அதுவும் டயபடைஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அதையும் நாங்கள் உடனடியாக குறைச்சி கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்கிறோம் கேட்டீங்கன்னா, ஐயா போய் இருக்கவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, நல்லா செய்வோம், அதுக்காக வேண்டிதான். அது போல இப்போ கேன்சருக்கு கடந்த 7 ஆண்டுகளாக எங்களுடைய ஆராய்ச்சி முடிவடைந்து அடுத்த மாத இறுதியில் நாங்கள் கேன்சருக்கு வாரம் 50 நோயாளிகளுக்கு இலவசமாக ரூபாய் 15,000 மதிப்புள்ள மருந்துகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்க பேர் மட்டும் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இல்லைங்க, ஆக்சுவலா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் உலக தரத்தில். இப்போ அதே மாதிரிதான் எக்கனாமிக்கா தரத்துக்கிறாங்க. தமிழ் மருந்து கடை என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பஞ்சாயத்துடனுக்கும் ஒரு கடை என 300 கடைகள் வரும் 12ஆம் தேதி துவங்க உள்ளோம். எல்லா இடத்துலையும் தமிழ் மருந்துகள் எக்கனாமிக் இருக்கணும். டயபடிஸா மாசம் ஒரு 100 ரூபாய், மாசம் ஒரு 100 ரூபாய்க்கு காய்ச்சல் வந்துருக்கா 50 பைசாவுக்கு மாத்திரம் இருக்கலாம். 50 பைசா காசை நம்ம பார்க்கலாம். வேற 500 ரூபாய் கம்மியே இல்லை. இருந்தாலும் நம்ம எக்கனாமிக்கா கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கூட்டு வழியா 2 நிமிஷத்துக்குள்ள வழி குறைய வாங்க, இந்த ஆயில் தரவங்க வழி குறைஞ்சதுதான் ஆயில் வாங்கி போங்க, நடந்து போயிட்டு போயிட்டே இருக்க. இதெல்லாம் நம்ம மருத்துவத்தில் இருக்குது. இதையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும்ன்றதுக்காக கடந்த 36 ஆண்டுகளாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இது போன்ற அரிய மருந்துகளை கிட்டத்தட்ட 626 மருந்துகளை நாங்கள் உபயோகித்து வந்திருக்கிறோம். எல்லாமே அரசு அங்கீகாரம் பெற்றது. அதே போல அரசு சார்பு தரப்பில் எல்லா விதமான உதவிகளும் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1993 ஹெச்என்டி தலைவிரித்து ஆடிய போது நாமக்கல் அரசு மருத்துவமனையில் 5 பெட்டுகள் அலர்ட் பண்ணி அது எங்களை ட்ரையல் பார்க்கறதுக்கு அரசு அனுமதி கொடுத்தது. அப்படின்னா நாங்கள் சின்ன அளவில் இருந்தோம். இது போல அரசுகள் எல்லாமே உதவி செய்யாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இது யாருக்கும் நடக்கிறதுங்க, அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு தங்கமான துறை தலைவர் இருக்காருங்க. கேட்டவங்க கேட்பவர்களுக்கு சரியாக இருந்தால் உதவி செய்வார். அதை நான் அனுபவித்தவன் என்ற முறையில் சொல்லியிருக்கேன். அது போல இந்த மருத்துவத்தில் நாம் எண்ணற்ற மருந்துகள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் ஐயா என்ன இருக்க சொன்ன உடனே நாங்கள் எங்களால் முடிஞ்ச மூலிகை செடியெல்லாம் கொடுக்குறோம். அவர் ஒரு புதுமையான ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. வந்தவங்களுக்கெல்லாம் மருந்து தரத்துக்கு பதிலாக ஒரு மூலிகை செடியை கொடுத்து இந்த செடியை நீயே வளர்த்துக்க, நீயே மருந்து வச்சு சாப்பிடுறான்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துங்க நினைச்சு பார்க்க முடியும்.
பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரின் ஆலோசனை மற்றும் உதவியோடு மேலும் ஐயாவுக்கு ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்வை மன நிறைவே கொண்டு இந்த காசி விநாயகரை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போலதான் நம்முடைய மாவட்ட சித்தா அலுவலர் அவரை இரண்டு குறித்தா என்று சந்திச்சிருக்காங்க. ஆனாலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்கள்லாம் வந்து வருவதே அந்த நாசூக்க அரசு அதிகாரிகள் எல்லாம் நடத்துவாங்க அப்படின்னா பேசுவாங்க. எங்களுக்கெல்லாம் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு தர்க்கல் பண்ண வரலாங்க. ஆனா இப்படிதான் ரொம்ப உதவிகரமா நடப்பாங்க. எல்லா விதமான ஆலோசனையும் சொல்வதற்கு ஆதரவு தருவதற்கு இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று காசி விநாயகரை கண்டி கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த வளைத்து விழாக்கான் இவங்களை நாங்க போய் அப்ரோச் பண்ணும் போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. போய் அப்ரோச் பண்ணோன்னே இந்த தமிழ் மருந்துகளை சிறப்பாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. இதனுடைய அடுத்த கட்டத்தை தொடர்பாக வரும் ஆகஸ்ட் மாதம் 12,000 அபூர்வ ஆரோக்கிய ஆலோசகர்கள் என்ற பெயரில் மாதம் 15,000 நாங்கள் நியமிக்கொள்வோம். யாராவது பணிபுரிய தயாராக இருந்தால் உடனடியாக என்னை அழைத்தார். 12,000 பேருக்கு அவங்களாம் போய் வீடு வீடா போய் இந்த சித்த மருத்துவத்தை பார்க்க வேண்டும். உண்மையை விளக்கி சொல்ல வேண்டும். எளிமையான முறையில் சொல்ல வேண்டும். விலை குறைவாக மருத்துவங்களை கிடைக்க செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ இது மட்டும் நிகழ்வுகளுக்கு கூட உறுதுணையாக இருப்பதற்கு எங்களுக்கு இணைப்பு பலனாக செயல்பட்ட இல்லை சிவகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் கோரி காசி விஸ்வநாதர் காசி விநாயகர் அவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவத்தை பொறுத்தவரைன்னா நம்ம சொல்லுவோம் எல்லாருமே ஒரு தனி ஒரு மூலிகை மருந்தாகும் அப்படின்னு சொல்லி ஒரு துளசி எடுத்து சாப்பிட்டா தனி சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைங்க. எந்த ஒரு தனி மூலிகையும் மருந்தாக ஆகாது. அதை ப்ராசஸ் பண்ணுவோம். சாதாரணமாக நம்ம நெல்லை வந்து அப்படியே சாப்பிட முடியாது. எப்படி வேக வச்சு அரைச்சு அரிசியாக்கி அதையும் சாதமாக்கி அது கூட சாம்பார் ரசம் மோர் இல்லை அட்லீஸ்ட் தனியாக ஊற்றி தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த அனுமானம் என்பது இந்த சித்த மருத்துவத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதற்கேற்ற மாதிரி தனி ஒரு மூலிகையை தயவு செய்து நேரடியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதனை ப்ராசஸ் செய்து மருந்தாக மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். சுய வைத்தியம் வேண்டாம். கற்று தெரிந்த மருத்துவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,000 பேர் சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஆலோசனை பெற்று மருத்துவம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். சுய வைத்தியம் செய்து கொள்ளாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதனை ஏற்று நடந்து அனைவரும் நலமுடன் வாழ